ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் சந்தோஷ் ராஜ். ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாக ஒரு ஸ்டார்டிங்கில் போய்கிட்டே தான் இருக்கும். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்போட எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாயிடும். அண்ட் நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியாது, கண்ணு கண்டினியூ பண்ணுறோன்னு தெரியாது. நம்ம சாட்ஸில் ஓகே ஓகேன்ட்டு மோனோசிலபிள்ஸில் தான் மெசேஜஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. எப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ்னால், ஏன் ஹும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்களே, வேறு யார் கூட டச்சில் இருக்காங்களா, நம்மளுடைய ப்ராடக்ட் யாரும் உள்ளே பூந்துட்டாங்களா, அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி எக்ஸைட்மெண்ட்டாக மாற்றுறது அண்ட் சில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுன்றதை சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டேட் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், நான் உங்கள் சந்தோஷ் ராஜ் அண்ட் திஸ் இஸ் ஆல்ஃபா தமிழ். நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நான் அப்போ பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். நம்பர் ஒன், இவ என்கிட்ட இருந்து இந்த விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க விஷயம் பண்ணணும். அது ஆணா இருந்தாலுமே சரி, பெண்ணா இருந்தாலுமே சரி, அவங்க எதிர்பார்க்காததை அவங்க இமேஜின் பண்ணதை விட நீங்க பெட்டரா பண்ணி காட்டணும். என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். அவன் ஒரு பொண்ணு மேல ரொம்ப கிரஷ்டா இருந்தான். ரெண்டு பேரும் நல்லா சாட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு சின்ன ஃபைட்னால நியர்லி ஒரு 1 month பேசிக்கவே இல்லை. பட் அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துட்டே இருந்தா, அவங்ககிட்ட பேசணும், பார்க்கணும், சம்திங் அவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தான். அதே மாதிரி அவன் என்ன பண்ணானா, அவன் எக்ஸ்பெக்ட் பண்றாத மாதிரி இங்கிருந்து நியர்லி 300 kilometers பைக்லேயே ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்கான் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக. அண்ட் அந்த பொண்ணு அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்க்க முடியாத சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் டோட்டலாகவே மாறிச்சு. ரெண்டு பேரும் நல்லா பேச ஆரம்பித்தாங்க, நிறைய விஷயங்கள் நடந்தது, ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க ரிலேஷன்ஷிப். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் ரீசன்ஸ்னால தே ஆர் நாட் டுகெதர் டுடே. பட் இந்த ஒரு விஷயம் அவங்க லைஃப்பை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிச்சு. அவங்க பேசிட்டு இருந்த விதத்தை நல்லா மாறிச்சு அண்ட் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸராக கொண்டு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் நீங்கள் உங்கள் லவ்வருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா, அவங்க கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப் திருப்பவும் செரிஷ் ஆகும் அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாறும். செகண்ட் திங் டு மேக் ரிலேஷன்ஷிப் மோர் இன்ட்ரெஸ்டிங், ட்ரை சம்திங் நியூ டுகெதர். ரெண்டு பேரும் சேர்ந்து புது புது விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது அவுட்டிங்காக இருக்கட்டும், ட்ரெக்கிங் போகிறதா இருக்கட்டும், லாங் ட்ரைவ் போகிறதா இருக்கட்டும், புது புது விஷயங்கள் நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணும்போது புது புது பிளேசஸ் பார்ப்பீங்க, புது புது விஷயங்கள் டிஸ்கவர் பண்ணுவீங்க அண்ட் நிறைய டாபிக்ஸ் கிடைக்கும் பேசுகிறதுக்கு. நிறைய விஷயங்கள் புதுசாக எக்ஸாக்டிங்காக நீங்கள் பண்ணும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் திருப்பி செரிஷ் ஆகும், நல்லா க்ளோஸ் ஆவீங்க அண்ட் அந்த கேப், அந்த போரிங்கான விஷயம் உங்கள் லைஃப் நடுவில் இருக்குல்ல, அந்த என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக அவாய்ட் ஆகிடும். நிறைய விஷயங்கள் இன்னும் பியூட்டிஃபுல்லாக மாறும். அண்ட் தேர்ட் திங் என்னென்னா, ஃபிசிக்கல் டச். ஃபிசிக்கல் டச் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு எப்போவுமே ரொம்ப முக்கியம். அது ஹக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ எப்பவுமே ஃபிசிக்கல் டச் லீட்ஸ் டு எமோஷனல் காண்டாக்ட். ஸோ அதனால எப்பவுமே உங்களோட ஃபிசிக்கல் டச் ஒரு எமோஷ்னலாக இருக்கணும், உங்கள் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்கணும், நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ அதனால எப்பவுமே சரி, உங்களோட பெட்டர் ஆஃப் கிட்ட நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் காண்டாக்டில் இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அண்ட் அது உங்கள் லவ்வை ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிப்படுத்தணும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, ஓப்பன் அப் யுவர் மைண்ட். ஸோ ஓப்பன் அப் யுவர் மைண்ட் என்னன்னா, உங்களோட மைண்டை நீங்கள் ப்ராடாக பேசிக்கணும் அண்ட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது ஓப்பனாக சொல்லிடணும். இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சில சண்டைகள் வருது, அவங்க உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க. பட் அதை நீங்கள் அவங்ககிட்ட கேட்காம உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது பின்னாடி பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்காம வைக்க 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 நீ அன்னைக்கு இப்படி தான் நான் பண்ண, அது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்போயே ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா அந்த விஷயம் அதோடு முடிஞ்சுது. ஏன் இல்லைனா அது அப்படியே பின்னாடி வளர்ந்துட்டு போய் உங்கள் பிரேக்கப்புக்கு மிகப்பெரிய ரீசனாக அது அமைஞ்சிரும். ஸோ அதனால எப்பவுமே சரி, இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் போரிங்காக போது, நம்ம எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், நீ இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல, இதை நம்ம மாற்றிக்கணும், நம்ம இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு சொல்லி ஓப்பன் அப்பா, எனக்கு வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன், அதுக்கு எதாவது ஐடியா கொடு அப்படின்ற மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, அடிக்கடி அவுட்டிங் போங்க. நீங்கள் அவுட்டிங் போக 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 தான் உங்களை நீங்கள் நிறைய டிஸ்கவர் பண்ண முடியும், உங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏன்னா இப்போ இருக்கிற பிஸி வேர்ல்டில் பாதி பேர் அவுட்டிங் போகிறது ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இருக்கிற பிஸி வேர்ல்டில் நம்ம வெளியே போகிறதே ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்கும், ஸ்டடிஸ் ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்கும், ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ப்ரெஷர்ஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம அவுட்டிங் வெளியே போனால் தான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். அண்ட் டேட்டிங் போகும்போது நிறைய விஷயங்கள் மற்றவங்களை பற்றி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதனால் டேட்டிங் ரிலேஷன்ஷிப் இன்ட்ரெஸ்ட்டே ஏற்றுறதுக்கு ரொம்பவே முக்கியம். லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, பீ ஸ்பான்டேனியஸ். ஸோ இது எப்படின்னா, லைக் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ அதை நீங்கள் திருப்பி கண்டினியூ பண்ணணும். அது எப்படின்னா, லைக் எனக்கு லவ் ஆரம்பத்தில் வந்து அவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணா, எங்கே கூட்டு போனா அங்கே கூட்டு போனா, இது எக்ஸைட்மெண்ட்டாக நடந்துச்சு, இது பண்ணா அது பண்ணா, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதெல்லாமே நீங்கள் திருப்பி பண்ணலாம். அதுக்கெலாம் வந்து டைம் எண்டே கிடையாது. இப்போ இல்லை, 5 வயசுலையும் சரி, 60 வயசுலையும் சரி, இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதான் ரிலேஷன்ஷிப்போட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், டக்குன்னு ஒரு கேண்டில் டின்னர் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அண்ட் தனியாக ரெண்டு பேர் உட்காந்து மூவி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நிலா சோர் சாப்பிட்றதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி
விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அண்ட் அந்த நடுவில் அந்த கேப் வருது தெரியுமா, ஓகே என்ன பேசுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி கேப் எல்லாமே இது க்ளோஸ் பண்ணிடும். உங்க ரிலேஷன்ஷிப்ல அந்த ஸ்பார்க் திரும்ப ஒளிர ஆரம்பிக்கும். So that's it for today's video, ladies and gentlemen. நான் உங்க சந்தோஷ், and this is AlphaTamizhan. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டா.